السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أنبل صهودر غلاء فنيت الكرية ஷேக் முஹம்மத் சாலிஹ் அல் முனஜ்ஜித் ஹஃபிஸஹுல்லாஹ் அவர்கள் எழுதிய லாஹிரத்து லாஃபில் ஈமான், ஈமானுடைய பலவீனத்தின் வெளிப்பாடு என்ற புத்தகத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வகுப்பிலே ஈமானுடைய பலவீனத்தை எடுத்து காட்டக்கூடிய நான்கு முக்கியமான அடையாளங்களை நாம் பார்த்தோம். இன்றைய வகுப்பிலே இன்னும் சில அடையாளங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதாவது ஏற்கனவே நான்கு பார்த்திருக்கிறோம். ஐந்தாவது அடையாளம் ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒரு மனிதனிடம் ஈமான் பலவீனம் அடைந்திருக்கிறது என்று சொன்னால் அவனுடைய மனதில் அழுத்தம் காணப்படும், டிப்ரெஷன் அல்லது ஸ்ட்ரெஸ். மனதில் காணப்படக்கூடிய அந்த அழுத்தம், அந்த நெருக்கடி என்பது ஈமானுடைய பலவீனத்தின் ஒரு அடையாளமாகும். உண்மையிலேயே ஒரு மூமினை பொறுத்தவரையில், ஸ்ட்ராங்கான ஈமானிலே உறுதியாக இருக்கிற ஒரு மூமினை பொறுத்தவரையில், அவன் பெரும்பாலும் மன அழுத்தங்களுக்கு உள்ளாகுவதில்லை. அவனிடத்தில் நிச்சயமாக அமைதி இருக்கும், நிம்மதியான வாழ்வு இருக்கும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும் போது, من عمل صالحا من ذكر او انثى وهو مؤمن فلنحيينه حياه طيبه. யார் ஒருவர் ஈமான் கொண்டிருக்கிற நிலையில் சாலிஹான அமல்களை செய்கிறாரோ அவரை அழகிய, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை நாம் வாழச் செய்வோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே நிச்சயமாக உறுதியான ஈமானோடு இருக்கிறவர்கள் மன அழுத்தங்களுக்கு உள்ளாகுவதில்லை. இதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம்தான் பத்ரு களமாகும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருக்கு செல்லுகிற போது யுத்தம் செய்கிற நோக்கத்தோடு செல்லவில்லை. மாறாக அபு சுஃபியான் உடைய படை அல்லது வியாபார கூட்டம் ஷாமிலிருந்து வியாபார பொருட்களோடு வருகிறது. அவர்களை வழிமறைப்பதும் அந்த பொருட்களை பறிப்பதும் தான். இதற்காகத்தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 300க்கும் மேற்பட்ட சஹாபாக்களை அழைத்து கொண்டு அங்கே போனார். ஆனால் எதிர்பாராத விதமாக செய்தி மக்காவுக்கு பரவி ஒரு பெரிய படை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி பத்ருக்கு வந்து விட்டது. இவர்கள் 300 சில்லறை பேர், அவர்கள் 1000க்கும் மேற்பட்டவர்கள். அவர்கள் எல்லா விதமான ஏற்பாடுகளோடும் வந்திருக்கிறார்கள். இங்கே ஒரு ஏற்பாடும் இல்லை. இப்படியான நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்திற்குரிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டு காலையிலே எழுந்தால் யுத்தம், சஹாபாக்களை போய் ஓய்வெடுக்க சொல்கிறார்கள். பாருங்கள், அந்த சஹாபாக்கள் விடிந்தால் யுத்தம் என்றால் எவ்வளவு டென்ஷன் இருக்க வேண்டும், எவ்வளவு மன அழுத்தம் இருக்க வேண்டும். ஆனால் அத்தனை பேரும் நிம்மதியாக இரவு உறங்கினார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். எனவே நிச்சயமாக ஒரு மூமினை பொறுத்தவரையில் சரியான உறுதியான ஈமானோடு அவன் இருந்தால் அவனுடைய உள்ளத்தில் இறுக்கம் ஏற்படுவதில்லை, மன அழுத்தம் அவனுக்கு வருவதில்லை. அவன் கலா கதிர் மீது உறுதியான நம்பிக்கையோடு இருப்பவன். அல்லாஹ் விதித்ததை தவிர வேற எதுவும் எங்களை அணுகாது என்ற நம்பிக்கையோடு இருப்பவன். எனவே அந்த நம்பிக்கையோடு இருக்கிற அந்த மூமினுக்கு எது நடந்தாலும் மன அழுத்தம் வராது, அல்லாஹுடைய ஏற்பாட்டில் நடந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இன்னல் உம்மத் லவிஜ்தமாத், இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று நாடினாலும் அவர்களால் நன்மை செய்ய முடியாது, ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒன்று சேர்ந்து தீங்கு செய்ய நாடினாலும் தீங்கு செய்ய முடியாது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்போ உலகமே ஒன்று சேர்ந்தாலும் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, அவர்களால் எனக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது, இந்த உலகமே ஒன்று சேர்ந்தாலும் எனக்கு எந்த தீமையும் செய்ய முடியாது என்ற நம்பிக்கையோடு இருக்கிற மூமினுக்கு எப்படி மன அழுத்தம் வரும்?
அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு மூமினுடைய விஷயம் ஆச்சரியமாக இருக்கிறது, அவனுக்கு எது நடந்தாலும் நலவாகவே இருக்கிறது, நல்லது நடந்தால் அல்ஹம்துலில்லாஹ் என்கிறான், ஒரு துன்பம் நேர்ந்து விட்டால் அவன் இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்மா அஜுர்னி ஃபி முஸீபத்தி வ ஹுலுஃப் லி கைரம் மின்ஹா என்று சொல்லி பொறுமையோடு இருக்கிறான். இந்த பெரும் பாக்கியம் மூமினை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உண்மையிலேயே மன அழுத்தம் என்பது இன்றைக்கு பெரும்பாலானவர்கள் இந்த மன அழுத்தத்திற்கு உள்ளாகியிருக்கிறார்கள். தூக்க மாத்திரைகள் சாப்பிடுகிறார்கள், கவுன்சிலர்களை சந்திக்கிறார்கள், சைக்கார்டிஸ்டுகளிடம் போய் வருகிறார்கள், சைக்கோ தெரபிஸ்டுகளிடம் போய் வருகிறார்கள். இப்படி மன அழுத்தத்திற்கு உள்ளாக இன்னும் ஒரு குரூப் ஷிர்கான வழிகளை நாடிக்கொண்டிருக்கிறது. இப்படியாக மன அழுத்தத்திற்கு உள்ளாகுவதற்கு காரணம் நம்முடைய உள்ளங்களில் உறுதியான ஈமான் இல்லாமல், அந்த ஈமான் பலவீனமாக இருக்கிறது என்பதுதான் அதனுடைய அடையாளமாக இருக்கிறது. இங்கே ஷேக் அவர்கள் ஒரு ஹதீஸை குறிப்பிடுகிறார்கள், அல் ஈமான் அஸ்ஸப்ரு வஸ்ஸமாஹா, ஈமான் என்றால் பொறுமையும் தாராளத்தன்மையும் தான், ஈமான் என்றால் பொறுமையும் தாராளத்தன்மையும் என்று சொல்கிறார்கள். அதே போல் இன்னும் ஒரு ஹதீஸ் வருகிறது, முக்மின், ஒரு முக்மின் அடுத்தவர்களோடு மிக அன்பாக நெருக்கமாக பழகுவான், அடுத்தவர்களை நெருக்கமாக சேர்த்து விடுவான். அதாவது அன்பாக நெருக்கமாக பழகாத, மற்றவர்களோடு அண்டி வாழாத முக்மினால் எந்த நன்மையும் இல்லை என்கிற இந்த இரண்டு ஹதீஸ்களை ஷேக் அவர்கள் இங்கே பதிவு செய்கிறார்கள். எனவே உள்ளங்களில் காணப்படக்கூடிய இறுக்கம் என்பது, மன அழுத்தம் என்பது நிச்சயமாக ஈமானுடைய பலவீனத்தின் ஒரு அடையாளம் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஆறாவது அடையாளமாக ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அதமு தஅஸ்ஸுர் பி ஆயாத்தில் குர்ஆன், அல் குர்ஆன் வசனங்களால் எந்த ஒரு மாற்றமும் பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பது. அதாவது உண்மையிலேயே மூமின்களை பொறுத்தவரையில் அல் குர்ஆன் அவர்களுடைய பார்வையில் அல்லாஹுடைய கலாமாகும். அல்லாஹுடைய கலாமாக இருக்கக்கூடிய இந்த அல் குர்ஆன் முஜிஸத்துல் ஹாலிதா, அது ஒரு நிலையான நிரந்தரமான அற்புதமாகும். இந்த வாழும் அற்புதமாகிய அல் குர்ஆனின் ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு எழுத்துமே மனிதனில் ஒரு முஃமினில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது, தாக்கம் செலுத்தக்கூடியது. அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்ஃபால் இரண்டாவது வசனத்தில் சொல்லும் போது, وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُ إِيمَانًا, அவர்களிடத்தில் அல் குர்ஆன் வசனங்கள் போதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உண்மையிலே ஒரு முஃமினை பொறுத்தவரையில் அல் குர்ஆனை அவன் ஓதுகிற போது அல்லது அல் குர்ஆனிய செய்திகளை அவன் செவிமடுக்கிற போது அவனுடைய உள்ளத்தில் மாற்றங்கள் பாதிப்புகள் ஏற்பட வேண்டும். அல் குர்ஆன் அவனுடைய ஈமானை அதிகரிக்க செய்ய வேண்டும். அவனுக்கு அல் குர்ஆன் சொல்லக்கூடிய ரஹமத்துகள், அல்லாஹுடைய அன்புகள், கருணைகள் வரும்போது அதிலே அவனுக்கு ஆசை வர வேண்டும். அல்லாஹுடைய தண்டனைகள் பற்றி பேசப்படுகிற நேரத்தில் அவனுக்கு அது பயத்தை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் அல் குர்ஆன் ஒரு முஃமினில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆன் ஓதினால் அழுவார்கள், ஓதுவதை கேட்டாலும் அழுவார்கள். நம் எல்லோருக்கும் மிக பரிச்சயமான ஒரு சம்பவம் தான், ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்திக்கிறார்கள். இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்னு மசூதே, நான் குர்ஆனிலிருந்து நீ ஓது அதை கேட்க விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். அல் குர்ஆனிலிருந்து நீ ஓது அதை நான் கேட்க விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். அவர் ஆச்சரியப்படுகிறார், யா ரசூலல்லாஹ், உங்களுக்குத்தானே அல் குர்ஆன் அருளப்பட்டது, நான் ஓதி காண்பிப்பதா என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் இல்லை ஓது என்று சொன்னார்கள். அவர் ஓதுகிறார், ஓதிக்கொண்டு போகும்போது ரிடம் வருகிறது, இப்போ கைஃப இதா ஜிஅனா மின் குல்லி உம்மத்தின் பி ஷஹீத் வ ஜிஅனா பிக அலா ஹவுலா இ ஷஹீதா, இப்போ கைஃப இதா ஜிஅனா மின் குல்லி உம்மத்தின் பி ஷஹீத், ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் ஒரு சாட்சியாளரை கொண்டு வந்து அந்த சாட்சியாளர்கள் அத்தனை பேருக்கும் உன்னை நாம் சாட்சியாளராக ஆக்கினால்
என்று வருகிற இடம் வந்ததும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மஸ்ஊதை பார்த்து சொன்னார்கள், ஹஸ்புகே இப்னு மஸ்ஊத், இப்னு மஸ்ஊதை எப்போதும் நிறுத்து என்றார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஓதுவதை நிறுத்திவிட்டு பார்த்தேன், அல்லாஹுடைய தூதரின் கண்கள் இரண்டுமே தாரை தாரையாக கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தன என்று சொல்கிறார். குர்ஆன் இப்படித்தான் தஃசீர் பண்ணும், இப்படித்தான் தாக்கம் செலுத்தும் மூமின்கள் இடத்திலே. சஹாபா பெருமக்களும் அல் குர்ஆன் ஓதுகிற போது அழுவார்கள், சிலர் தொழுவிக்க முடியாத அளவுக்கு கஷ்டப்படுவார்கள். அவர்கள் அந்த குர்ஆன் வசனம் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துகிற தாக்கம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை ஈமானின் பலவீனத்தின் உச்சகட்டத்திற்கே சென்று விட்டது. அல் குர்ஆன் தாக்கம் செலுத்துவது ஒரு புறம் இருக்க, நம்முடைய சமுதாயத்தில் உள்ள மிக பெரும்பாலான மக்களை பாருங்கள், இவ்வாறு ஒரு சிலர் ஆங்காங்கே குர்ஆனோடு தொடர்பை வைத்திருந்தாலும் மிக பெரும்பாலான மக்கள் குர்ஆனோடு உள்ள தொடர்பை தூரமாக்கியே வைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் பல மணி நேரங்களை இந்த இன்று இருக்கிற இந்த டிவைஸ்கள், ஃபோன், ஐபேட், லேப்டாப், டிவி, இவைகளிலே இவர்கள் பல மணி நேரங்களை செலவிடுகிறார்கள். ஆனால் அல் குர்ஆனை ஓதுவதற்கோ, அல் குர்ஆனை கேட்பதற்கோ, அல் குர்ஆனை மனப்பாடம் செய்வதற்கோ, அல் குர்ஆனை படிப்பதற்கோ கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்கள் என்றால், கஷ்டமாக இருக்கிறது என்றால், நிச்சயமாக இது ஈமானுடைய பலவீனத்தின் அடையாளம் இல்லாமல் வேறு எதுவாக இருக்க முடியும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அல் குர்ஆன் நம்மில் தாக்கம் செலுத்தாமல் இருப்பது என்பது நிச்சயமாக ஈமானுடைய பலவீனத்தின் ஒரு அடையாளமாகும். அதிலும் குறிப்பாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற மிக பெரும்பாலானவர்கள் அல் குர்ஆனை விட்டு தூரமாக இருக்கிற அதே நேரத்தில் கொஞ்ச பேர் அல் குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்தினாலும் அவர்கள் படிக்கிற அந்த வசனங்கள் எனக்குத்தான் என்று யோசிக்க தவறிவிடுவதை பார்க்கிறோம். இந்த வசனம் என்னை பார்த்துத்தான் பேசுகிறது, என்னோடுதான் இந்த வசனம் உரையாடுகிறது, நான் இந்த வசனத்துக்கு ஏற்ப என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று யோசிப்பதற்கு பதிலாக அந்த வசனங்களை வைத்து விவாதங்கள் நடத்துவதும், அந்த வசனங்களை வைத்து தர்க்கங்களிலே ஈடுபடுவதும் என்பது உண்மையிலேயே மிகவும் கவலையான ஒரு வெளிப்பாடாகும். இன்றைக்கு உலகம் சந்திக்கக்கூடிய முக்கியமான நெருக்கடிகளுக்கு இது மிக முக்கியமான ஒரு காரணமாகும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷதன் தங்கா, யார் ஒருவர் இந்த குர்ஆனிய போதனைகளை புறக்கணித்து வாழ்கிறாரோ அவருக்கு நிச்சயமாக நெருக்கடியான வாழ்வுதான் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்று உலகமே நெருக்கடியில் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அல் குர்ஆன் தூரப்படுத்தப்பட்டதும் அல் குர்ஆன் நம்மில் தாக்கம் செலுத்தாமல் இருப்பதுமே. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஈமானுடைய பலவீனத்தின் அடையாளங்களில் மிக பிரதானமான ஒன்றுதான் அல் குர்ஆன். அதை ஓதுகிறவர்கள் படிக்கிறவர்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் இருப்பது. ஏழாவதாக ஷேக் அவர்கள் இங்கே இன்னும் ஒரு அடையாளத்தை குறிப்பிடுகிறார்கள். அதாவது ஈமானுடைய பலவீனத்திற்கான ஏழாவது அடையாளம் அல் கஃப்லத்து அனில்லாஹி அஸ்ஸ வஜல் ஃபீ திக்ரிஹி வ துஆஇஹி சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ்வை திக்ர் செய்வதிலும் அவனிடம் துஆ செய்வதிலும் காணப்படக்கூடிய பொழுபோக்கு. உண்மையிலேயே ஒரு மூமினை பொறுத்தவரையில் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அல்லதீன யஸ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், மூமின்கள் நிற்கிற நிலையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள், உட்கார்ந்திருக்கும் போதும் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள், அதே போன்று அவர்கள் படுக்கிற போதும் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள் என்று சொல்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யஸ்குருல்லாஹ அலா குல்லி அஹ்யானிஹி, அவர்களுடைய எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மூமின் உயிர் வாழ்வதற்கு, அதாவது ஒரு மூமின் உயிரோட்டமாக இருப்பதற்கு திக்ர் மிக அவசியமானதாகும். அவர்கள் ஒரு உதாரணம் சொல்கிறார்கள், ஒரு மீன் உயிரோடு இருப்பதற்கு தண்ணீர் எப்படி அவசியமோ, ஒரு மீன் உயிரோடு இருப்பதற்கு தண்ணீர் எப்படி அவசியமோ, அப்படியே ஒரு மூமின் உயிர் வாழ்வதற்கு திக்ர் அவசியம் என்று சொல்கிறார். உண்மையிலேயே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு திக்ர் என்ற பகுதி நம்முடைய சமுதாயத்தில் பெரும்பாலும் அருகிவிட்ட ஒன்றாக இருக்கிறது.
எவ்வளவோ திக்ருகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். லா யஸால் லிஸானுக ரத்பம் பிதிக்ரில்லா, உன்னுடைய நாவு அல்லாஹுவை திக்ரு செய்வதன் மூலம் ஈரமாக இருக்கட்டும் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் எந்த நேரமும் நீ திக்ரு செய்து கொண்டிரு என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு திக்ருகள் செய்வது என்பது உண்மையிலே நம்மை பொறுத்தவரையில் ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு முக்கியமான விஷயமாக இல்லாமல் போயிருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சந்தர்ப்பங்களை குறிப்பிட்டு அந்த சந்தர்ப்பங்களில் இன்ன இன்ன திக்ருகள் ஓதப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நம்மில் எத்தனை பேர் அந்த திக்ருகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறோம் என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். தொழுகைக்கு பிறகு உள்ள திக்ருகள், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எத்தனை பேர் உட்கார்ந்து அல்லாஹுவை திக்ரு செய்கிறார்கள்? பெரும்பாலானவர்களை நீங்கள் பார்த்தால் சலாம் கொடுத்ததும் எழுந்து ஓடி விடுவதை பார்க்கிறோம். இதனுடைய மிகப்பெரிய வெளிப்பாட்டை வெள்ளிக்கிழமைகளில் மஸ்ஜிதுகளிலே நீங்கள் பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை இமாம் சலாம் கொடுத்த உடனேயே மக்கள் கூட்டம் கூட்டமாக கலைந்து போய்விடுவார்கள். திக்ரு யாருமே இல்லாத ஒரு நிலையை பார்க்கிறோம். அதே போல காலையிலே ஓதுவதற்கென்று நிறைய திக்ருகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். அந்த திக்ருகள் கிடையாது. சந்தைகளுக்கு போனால், கடைத்தெருக்களுக்கு போனால் ஓதுவதற்கென்று திக்ரு கிடையாது. அதே போல மாலையிலே ஓதுவதற்கென்று திக்ரை கற்றுத்தந்திருக்கிறார்கள் கிடையாது. வீட்டுக்குள் நுழைகிற போது ஓதுவதற்கென்று திக்ரு, வீட்டிலிருந்து வெளியேறுவதற்கென்று திக்ரு, டாய்லெட்டுகளிலே அக்ரமகமுல்லா நுழைகிற நேரத்திலே ஓதுவதற்கு திக்ரு, டாய்லெட்டிலிருந்து வெளியேறிய பிறகு திக்ரு, மஸ்ஜிதுக்குள் நுழைகிற போது திக்ரு, வெளியேறுகிற போது திக்ரு, அதே போன்று இரவிலே தூங்கச் செல்லுகிற போது திக்ருகள், அதே போல தூக்கத்திலிருந்து இடையிலே விழித்தெழுந்தால் திக்ருகள், அதே நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு முன்னால் திக்ரு, சாப்பிடுவதற்கு முன்னால் திக்ரு, குடிப்பதற்கு முன்னால் திக்ரு, சாப்பிட்டு முடிந்தால் திக்ரு, அதே போல காலையிலே எழுந்திருந்தால் திக்ரு என்று எவ்வளவோ திக்ருகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டால் ஓதுவதற்குரிய திக்ரு என்று எத்தனையோ திக்ருகள். ஆனால் இந்த திக்ருகளுடைய விஷயத்தில் நம்மிடத்திலே மிகப்பெரிய ஒரு பொடுபோக்கு இருக்கிறது. சும்மா உட்கார்ந்திருப்போம், சுபஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அஸீம் சொல்ல மனம் வர மாட்டாது. வெட்டியாக உட்கார்ந்திருப்போம், யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த நேரத்தில் தேவையில்லாத விஷயங்களை யோசிப்போம். அந்த நேரத்தில் லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்ல மனம் வராது. அந்த நேரத்தில் சுபஹான் அல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று சொல்ல மனம் வருவதில்லை. இவைகள் அனைத்துமே நம்முடைய ஈமான் பலவீனமானதாக இருக்கிறது என்பதற்குரிய அடையாளமாகும். முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும் போது வலா யத்குரூன அல்லாஹ இல்லா கலீலா, அவர்கள் அல்லாஹுவை மிக குறைந்த அளவிலேயே திக்ரு செய்வார்கள் என்று சொல்கிறார். ஒரு மூமின் இதற்கு மாற்றமாக இருக்க வேண்டும். மூமின் அதிகமாக திக்ரு செய்ய வேண்டும். இப்ப நம்மிடத்தில் திக்ரு அதிகமாக வரவில்லை என்றால் அதனுடைய அர்த்தம் நம்முடைய ஈமானில் பலவீனம் இருக்கிறது என்பதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக எட்டாவது அடையாளமாக, ஈமான் பலவீனமாக இருப்பதற்குரிய எட்டாவது அடையாளமாக ஷேக் அவர்கள் அதமுல் கவபி இதா உன் துஹிக்கத் மஹாரிமுல்லா, அல்லாஹுடைய சட்டங்கள் மீறப்படும் போது, பாவங்கள் நடைபெறும் போது கோபம் வராமல் இருப்பது, இது ஈமானுடைய ஒரு பலவீனமாகும், ஈமானுடைய பலவீனத்தின் ஒரு அடையாளமாகும் என்று ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். உண்மையிலேயே ஒரு மூமின் பாவங்களை வெறுக்கிறவனாக இருக்க வேண்டும். ஒரு மூமின் பாவங்களை அவன் வெறுக்கிறவனாக இருக்க வேண்டும். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிருஹு பியதி, உங்களில் யாராவது ஒரு பாவத்தை கண்டால் அதை தனது கையினால் தடுக்கட்டும், முடியவில்லை என்றால் அதை தனது நாவினால் தடுக்கட்டும், தடுக்கட்டும் என்றால் அதை மாற்றுவதற்குரிய வழிகளை அவர் செய்யட்டும், அதற்கும் முடியவில்லை என்று சொன்னால் அவர் தன்னுடைய உள்ளத்தினால் அதை வெறுத்து அந்த பாவத்தை எப்படி மாற்றுவது என்று உள்ளத்தால் யோசிக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இதுதான் ஈமானின் மிக பலவீனமான நிலை என்று சொல்கிறார்கள். உள்ளத்தால் வெறுப்பது, அடுத்ததாக அதை எப்படி மாற்றலாம், இந்த பாவத்தை சமூகத்திலிருந்து எப்படி அழிக்கலாம் என்று யோசிப்பது, இது ஈமானுடைய பலவீனமான நிலை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பாவங்களை கண்டு எத்தனை பேருக்கு கோபம் வருகிறது, எத்தனை பேருக்கு கவலை வருகிறது, எத்தனை பேர் அந்த பாவத்தை எப்படி மாற்றலாம் என்று யோசிக்கிறோம். நிச்சயமாக இன்றைக்கு பாவங்கள் பார்த்து பார்த்து பழக்கப்பட்டு போய்விட்டன. அதனால் பாவங்கள் பாவங்களாகவே தெரிவதில்லை.
நம்முடைய கண் முன்னால் மிகப்பெரிய பாவம் நடந்தால் கூட சிறுக்கு நடக்கிறது. மிகப்பெரிய மார்க்கத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய பிதாத்துகள் நடைபெறுகின்றன, பெரும் பாவங்கள் நடைபெறுகின்றன. ஏன், நம்முடைய வீட்டுக்குள்ளேயே சில நேரங்களில் இவ்வாறு நடைபெறுகின்றன. ஆனால் இவை நமக்கு எந்த ஒரு பாதிப்பையும் உள்ளத்தில் ஏற்படுத்தவில்லை, ஒரு கவலையையும் தரவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக இது ஈமானுடைய மிக மோசமான அடையாளமாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இன்றைய ஃபித்னாவுடைய காலத்தில் எந்த உள்ளங்களெல்லாம் ஃபித்னாவை ஒவ்வொன்றாக உள்வாங்கிக் கொள்கிறதோ, எந்த உள்ளங்கள் ஃபித்னாக்களை ஒவ்வொன்றாக உள்வாங்கிக் கொள்கிறதோ, அந்த நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உள்ளம் அப்படியே கருத்து போய்விடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சுடுரதுல் ஃபித்னு அலல் குலூபி கல் ஹஸீரி ஊதன் ஊதா, ஒரு பாய் மேட் ஒன்று பின்னப்படும் போது எப்படி ஒவ்வொரு பண்ணாக வைக்கப்படுமோ அதே போன்று உள்ளங்களுக்கு ஃபித்னாக்கள் ஒவ்வொன்றாக எடுத்து காண்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படி ஃபித்னாக்கள் எடுத்து காண்பிக்கப்படும் போது அதை இது ஃபித்னா, இது நமக்கு வேண்டாம், இதை விட்டு நாம் ஒதுங்கி விடுவோம் என்று யார் தூக்கி எறிகிறார்களோ அவர்கள் தப்பி விடுவார்கள். அவர்களுடைய உள்ளங்கள் வெண்மையாக ஈமானோடு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எந்த உள்ளங்கள் அந்த ஃபித்னாக்களை உள்வாங்கிக் கொள்கிறதோ அது படிப்படியாக உள்ளத்தில் கரையை ஏற்படுத்தி கடைசியிலே அந்த உள்ளம் துருப்பிடித்த உள்ளமாக, தலைகளாக கவிழ்த்து வைக்கப்பட்ட ஒரு கிண்ணம் போன்ற உள்ளமாக மாறிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அந்த உள்ளத்திற்கு நன்மை எது தீமை எது என்று தெரியாத அளவுக்கு நிலைமை மாறிவிடும். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நிறைய பேரை அந்த நிலையில் நாம் பார்க்கிறோம் என்றால் இது ஈமானுடைய பலவீனத்தின் மிகப்பெரிய ஒரு அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒன்பதாவதாக ஷேக் அவர்கள் இங்கே ஈமானுடைய பலவீனத்திற்கான இன்னும் ஒரு மிக முக்கியமான அடையாளத்தை சொல்கிறார்கள். அதுதான் ஹுப்பு ஸுஹூர், பிரபல்யத்தை விரும்புவது. நஊது பில்லாஹ், அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். பிரபல்யம் அடைய வேண்டும் என்று விரும்புவது, இதற்கு சில உதாரணங்களை ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள். பிரபல்யத்தை விரும்புவதிலே முதலாவது தலைமைத்துவ ஆசை. ஒருவரிடத்தில் தலைமைத்துவ ஆசை வருவது என்பது அவர் பிரபல்யத்தை விரும்புகிறார் என்பதற்குரிய முக்கியமான ஒரு ஒரு அடையாளமாகும். இன்றைக்கு நிறைய பேரிடத்திலே இது இருக்கிறது. இதை வேறு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் பதவி மோகம். இந்த பதவி மோகம் என்பது ஈமானுடைய பலவீனத்தின் மிக மோசமான ஒரு அடையாளமாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இன்னக்கும் சதஹரிசூன அலல் இமாரா, தலைமைத்துவத்திற்கு நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். வசதகூனு நஜாமதன் யௌமல் கியாமா, ஆனால் இந்த தலைமைத்துவம் என்பது நாளை மறுமையிலே மிகப்பெரிய கைசேதமாக இருக்கும் என்று சொன்னார்கள். அதே போல இன்னும் ஒரு ரிவாயத்திலே சொல்கிறார்கள், இன்ஷித்தும் அன்பத்துக்கும் அனில் இமாரா மாஹிய, தலைமைத்துவம் என்றால் என்ன என்று நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அவ்வளுகா மலாமா, அதனுடைய ஆரம்பம் அதனுடைய ஆரம்பம் குறையாகும். வசானிஹா நதாமா, அதனுடைய இரண்டாவது நிலை கைசேதமாகும். அதனுடைய மூன்றாவது நிலை அதாபுன் யோமல் கியாமா, மறுமையிலே தண்டனையாகும். இல்லாமன் அதல, யார் தலைமைத்துவம் கிடைத்து அதை நேர்த்தியாகவும் சீராகவும் நேர்மையோடும் நிறைவேற்றுகிறாரோ அவரை தவிர மற்ற அனைவருக்கும் இந்த கைசேதம் வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே தலைமைத்துவ ஆசை, பதவி மோகம் என்பது உள்ளத்தில் ஈமானுடைய பலவீனத்தினால் வரக்கூடிய ஒரு நிலை என்பதை பதவிக்கு ஆசைப்படக்கூடியவர்கள், தலைமைத்துவத்திற்கு ஆசைப்படக்கூடியவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே ஒரு பிரபல்யத்தை விரும்பி நான் தலைவராக இருந்தால் மனிதனிடத்தில் இது ஒரு வகையான போதை. இந்த போதையிலிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அந்த ஆசை நம்மிடத்திலே வந்தால் அதை சரியான முறையில் நிறைவேற்ற முடியுமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லாமல் போனால் மறுமையில் அது கைசேதமாகவும் தண்டனையாகவும் வந்திருக்கும். அதே போல பிரபல்யத்தை விரும்புவதற்கு இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள். இந்த சபைகளில் அந்த அதாவது ஃபார்வர்ட் ஆகி முன்னால் வந்து கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று சிலர் நினைப்பது இஹ்லாஸோடு அல்ல. சபையில் நானும் ஒருவன் இருக்கிறேன், எனக்கும் கருத்து சொல்ல முடியும், நானும் என்னை காட்டிக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஆசையில் அந்த நோக்கத்தில் ஒருவர் சபைகளிலே வந்து
கருத்து சொல்ல விரும்புவதும் நிச்சயமாக இந்த தன்னை பிரபல்யப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு அடையாளமாகும். இதுவும் ஈமானுடைய பலவீனம் என்பதை ஷேக் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டுகிறார்கள். அதே போல மூன்றாவதாக இந்த பிரபல்யத்தை விரும்புவதற்கான அடையாளங்களில் ஒன்று மற்றவர்கள் தனக்காக எழுந்து மரியாதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவர். மற்றவர்கள் தனக்காக வேண்டி எழுந்து நின்று மரியாதை செய்ய வேண்டும் என்று ஒருவர் ஆசைப்படுகிறார் என்றால் அவருடைய உள்ளத்தில் ஈமான் பலவீனமாக இருக்கிறது என்பது அர்த்தமாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் சர்ரஹு அன் யுமத்தல லஹு இபாதுல்லாஹி கியாமன், யார் ஒருவர் தனக்கு அடுத்தவர்கள் எழுந்து நின்று மரியாதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவர் தன்னுடைய வீட்டை நரகத்தில் தேடிக்கொள்ளட்டும் என்றார்கள். இப்ப நமக்காக மற்றவர்கள் எழுந்து நின்று மரியாதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவது என்பது அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நமக்குரிய வீட்டை நரகத்தில் நாமே அமைத்துக் கொள்கிறோம் என்பதாகும் என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மற்றவர்கள் நமக்காக எழுந்து நின்று மரியாதை செய்ய வேண்டும் என்று நினைப்பதும் இந்த பிரபல்யத்தை விரும்புதல் என்கிற அம்சத்திலே வரும். இதுவும் ஈமான் பலவீனமாக இருக்கிறது என்பதற்கான அடையாளங்களில் ஒன்றாகும். பத்தாவதாக ஷேக் அவர்கள் ஒரு அடையாளத்தை சொல்கிறார்கள். ஈமானுடைய பலவீனத்தின் பத்தாவது அடையாளம் அஷ்ஷுஹு வல் புக்ல், கஞ்சத்தனம், கருமித்தனம், உலோபித்தனம். இது ஒரு மூமினிடம் இருக்கக்கூடாத ஒரு பண்பாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ், லா யஜ்தமிஉ அஷ்ஷுஹு வல் ஈமானு ஃபி கல்பி அபதின் அபதா, ஒரு அடியானுடைய உள்ளத்தில் கஞ்சத்தனமும் ஈமானும் ஒருபோதும் ஒன்று சேராது என்று சொன்னார்கள். கஞ்சத்தனமும் கருமித்தனமும் ஈமானும் ஒரு அடியானுடைய உள்ளத்தில் ஒன்று சேரவே மாட்டாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மூமின் எப்போதும் ஜெனரஸாக இருக்க வேண்டும், தாராள தன்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். தன்னிடம் இருக்கிற பொருளாதாரம் அல்லாஹ் தந்தது என்பதில் ஒரு மூமின் எப்போதும் தெளிவாக இருப்பான். ஏனென்றால் அது அவனுடைய அகீதாவோடு சம்பந்தப்பட்டது. பொருளாதாரத்தை நமக்கு தருகிறவன் அல்லாஹ். எனவே அல்லாஹு தஆலாவுடைய பொருளாதாரம் நம்முடைய கையில இருக்கிறது, அதை செலவழிக்க சொல்லி அல்லாஹ் சொல்கிறார். உங்களிடத்தில் ஒருவர் பொருளாதார பணத்தை தந்திருக்கிறார், அவர் சொல்லுகிறார் இவருக்கு கொடுங்கள் அவருக்கு கொடுங்கள் என்று. இல்லை, முடியாது என்று நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய கையில் இருக்கிற அந்த பணம் வந்து உங்களுக்கு கட்டளையிடுகிறவருடையது. அதே போலதான் ஒரு மூமினுடைய பார்வையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அவனிடம் இருக்கிற பொருளாதாரம் அல்லாஹுடையது. இப்போ அல்லாஹ் தந்திருக்கிற பொருளாதாரத்தை அல்லாஹ் சொல்லுகிறான், அனாதைகளுக்கு கொடுங்கள், ஏழைகளுக்கு கொடுங்கள், விதவைகளுக்கு கொடுங்கள், கஷ்டப்படுகிறவர்களுக்கு கொடுங்கள், ஜகாத்து கொடுங்கள், தான தர்மம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருப்பவன் தான் மூமின். இதைத்தான் சஹாபாக்களிடத்தில் நம்ம பார்த்தோம். அவர்களுக்கும் இல்லாமல் அள்ளி வந்து கொடுக்கக்கூடிய நிலையில்தான் சஹாபாக்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அந்த தர்பியாவை கொடுத்தார்கள். இய்யாக்கும் வஷ்ஷுஹ் ஃபஇன்னமா ஹலக மன் கான கப்லகும் பிஷ்ஷுஹ், உங்களுக்கு நான் கருமித்தனத்தை கஞ்சத்தனத்தை எச்சரிக்கை செய்கிறேன், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் அழிந்ததெல்லாம் இந்த கஞ்சத்தனம் என்கிற பண்பினால்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த கஞ்சத்தனம் என்பது ஈமானுடைய பலவீனத்தின் மிக முக்கியமான ஒரு அடையாளமாகும். ஒரு முஃமின் தாராள தன்மை உள்ளவனாக இருப்பான், அடுத்தவர்களுக்கு கொடுப்பதிலே போட்டி போடக்கூடியவனாக இருப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைய வகுப்பிலே நமக்கு சொல்லப்பட்ட இந்த ஐந்து அடையாளங்களையும் நாம் கவனத்திலே கொண்டு இந்த அடையாளங்கள் நம்மிடம் இருக்குமாக இருந்தால் அவற்றை நம்மிலிருந்து அகற்றுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இன்றைய ஐந்து அடையாளங்களில் முதலாவது மன அழுத்தம், இரண்டாவது அல் குர்ஆன் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் இந்த தாக்கம் ஏற்படாமல் இருப்பது, அடுத்தது அல்லாஹுவே இடத்தில் அல்லாஹுவை திக்ரு செய்வதிலும் துஆ கேட்பதிலும் காணப்படக்கூடிய பொடுபோக்கு, அல்லாஹுடைய சட்டங்கள் மீறப்படுகிற போது கோபம் வராமல் இருப்பது, நான்காவது பிரபல்யத்தை விரும்புவது, ஐந்தாவது கஞ்சத்தனம் என்கிற இந்த ஐந்து அடையாளங்களையும் நாம் கவனித்தோம். அல்லாஹு தஆலா இவ்வாறான மோசமான அடையாளங்களை நம்மிலிருந்து அகற்றி ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.